நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்ச தாங்க முடியல என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது என்ன பண்ண தள்ளிப்போ நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும் தாய் இல்ல ஏண்டா ரெண்டு பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும் நீங்களா தான் இருக்கும் கரெக்ட் தண்ணினை தண்ணியே சுட்டுருச்சு ஒரே குட்டில வர மாட்டேங்கிறது நல்லா எருமாடுங்களாட்டும் சாம்பிள் காட்டுறான் ஒண்ணுதான் பா எனக்கு ஒரு லெட்டர் வந்து எங்க அது லெட்டரா என்ன லெட்டர் யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம் யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன் அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது அது அண்டராயர்ல வச்சிருக்கேன் எந்த அண்டராயர் ஆமா அவருக்கு என்ன அஞ்சாறு அண்டரவரா இருக்கு அவருக்கு இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு அதோட தண்ணியில இறங்கிட்டார் அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க அதுக்கு தேவையே இல்ல அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான் அது சரிடா வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான் நான் கேரளா போனும் சொன்னா எப்படி ஏன்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான் நீ என்னன்னா கேரளாவுக்கு வேலைக்கு போறேங்கற லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டு மாட்டான் படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும் இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை அமிச்சு வைங்க சரிமா வேலை கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா மாசம் மாசம் மனையா நடந்து மாட்டீங்களா அப்படியே என்ன பட்டினியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன நல்லா கேட்டுக்க மத்த ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கல ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்ச ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல அதுக்கு வட்டியாவது வரட்டும் சாரே பேக வேண்டே ஆமா இந்த மறந்து போயோ இந்த ஒரு டீ சாரே மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ பிளைன் சாதாவோ மசாலாவோ சாதா டபராவோ கிளாஸோ கிளாஸ் கப்போ சிங்கிளோ சிங்கிள் டாங்கோ லைட்டோ மீடியம் சுகரோ கருப்பட்டியோ சுகர் சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ யோ குடுக்க போறது அரை கிளாஸ் டீ இதுக்கு ஆயிரம் கேளியா கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது தர உள்ளூரோ வெளியூரோ எப்ப அவன் டீயே வேணா நாள விடு காலாங்கத்துல பைத்தியத்துக்கு மாட்டேன் தர எந்த பிரச்சனை ஒண்ணு பைத்தியம்னு சொன்னேன் வளர சந்தோஷமா சந்தோஷமா கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க ஏதோ பட்டம் கொடுத்தமே சந்தோஷப்படுறான் பைத்தியா அல்ல மரணம் எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது இப்பவே மணி நாலாச்சே நான் கிழவன் மகன் மரண்டேன் கிழவருக்கு மகனுக்காரன் நான் பார்த்தது இல்லையே பத்து வயசில் அவன் ஒளிச்சோடி போய் பின்ன பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு திரிச்சு வருது பத்து வயசுல ஓடி போய் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும் பத்து வயசில் வளரே குள்ளனாயிரும் ஆனா இப்ப நல்லா வளர்ந்துருப்பான்ல அவன் கண்ணு வலிய கள்ளண்ட லட்சணமா இந்த ஐயோ டீ கடை என்ன சார் பயந்து போய் எந்த விஷயம் இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா இது விலாசமோ எல்லாம் அறியும் தெரியுமா அப்ப சொல்லுங்க இந்த அட்ரஸில் இந்த அட்ரஸ் தாயா யாரும் நோக்கணும் ஆணோ பெண்ணோ அச்சா நீ ஆரம்பிச்சா அச்சனோ மகளோ யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்ன சொல்லு ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும் இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வர்றேன் மறுபடி ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பாரு இல்ல சாரு ஈரோடு போய் ஓ இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும் திரும்பி வரணுமா ஐயோ 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 யார் யார் இல்ல இல்ல தாங்க தன்னால உடிச்சா திருந்தியா என்ன பண்றீங்க
பேர் சின்ன பாண்டிங்க ஊரு தமிழ்நாடு பொழப்புக்காக இங்க வந்தேன் கையில சட்டியை குடுத்தானுங்க குறைச்சு பேசாது வாடா எப்படி பேசாம வர்றது போயா வயிற்று கேளுங்க எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதல பூசிச்சிருக்கேன் இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளைக்க மாட்டானுங்க நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க நான் தமிழ் பேசுறேன் நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு பிள்ளையா முடியும் எனக்கு அடையா இண்டக்ஷன் தமிழ நானு இதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க நிறுத்தா மறிச்சு போது இண்டக்ஷன் இத முதல்ல சொல்லிருக்க கூடாது சட்டிய நான் கையில பிடிச்சிருக்கிறேன் இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன் ஐயோ ரொம்ப விடாது ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் உழப்புக்கா முதலாளம் பேசுறேன் இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஓ இதுவா வரவாயில் ஒருத்த மாட்டி விட்டான் சாமிநாதன் இங்க தானே இருக்கான் அவனை கூடு இங்கதான் தங்கி இருந்தாரு வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு வர ஒரு மாசம் ஆகுமே ஐயோ இல்லையா அவன நம்ம கேரளாக்கு வந்தேன் இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான் சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க ஊருக்கு புதுசு வேற அவன் வர்ற வரைக்கும் அவர் உங்களே தங்கிக்கலாம் அவன் வந்து அமைச்சிருவீங்களா அத பத்தி அப்புறம் யோசிப்போம் இந்த மாங்காய் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்களா இதுச்சா அதான வேற ஒண்ணு ரெண்டு புண்ணியமா போயிரும் புது லுங்கி யாரு தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன் அதையும் போயிட்டியா மான சுத்தம் என்ன உனக்கு துண்டு வேணுமா எல்லாம் தீர்ந்து போச்சு போ ஏய் இப்படி வரு வர முடியாதுமா வர முடியாத போச்சுல இருக்க எந்த இது இப்படி இருப்ப என்ன கஷ்டப்பட்டு விழிக்கல நீ வராதது நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆதி மனிதன் ஒண்ணும் போடலமா சுத்தமா இருக்கிறேன் ஐயோ பரவாயில்ல இப்படி வரு பரவாயில்ல வருவா மோசமான பொண்ணா இருக்க நீ பாச புரிஞ்சுதான் பேசிய இல்ல புரியாம பேசியா என் துண்டு தண்ணில போயிருச்சு சாவணிய போட்டு கட்டிக்கிட்டு வரேன் ஐயோ கடவுளே 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 அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது இந்தா பாப்பா திரும்பிக்குமா வண்டி மாட்டிச்சா அதான் தாராள மனசு நான் இல்லையா பிரியா கையெடு கையெடு எந்த நாராயணன் தமிழப்பா நீ ஒரு கிளப்க்கு வேலை உனக்கு காலியா இருக்குப்பா மேலிட என்ன அப்பாயின்மெண்ட் சொல்லிருக்கேன் முதல்ல என்ன படிச்ச முதல்ல நான் ஒன்னாம் கிளாஸ் படிச்சேன் இந்த தமிழ் ஒழுங்கால வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ சார் 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 எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா என்ன நீங்க நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே அவர் தானே அனுப்பிச்சாரு எம்பிக்கு நான் ரைட் ஹேண்ட் என்ன சொல்ல கேட்பாரு புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வரதுக்காரங்க எம்பி நானும் ஒண்ணு கொண்டு என்ன சொல்ல கேட்பாரு தம்பி கைய கொடுங்க கைய கொடுங்க முதல்ல உட்காருங்க நீங்க உட்காருங்க தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரம் இருக்காரு அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆக வேண்டி இருக்குப்பா கவலையே படாதீங்க எது வரதான் சொல்லுங்க நான் வேற எம்பி வரல நான் முடிச்சுறேன் பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன் யார் சொன்னா இந்த வேலையே உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலி தான் அப்ப தம்பி பயங்கரமான புத்திசாலி இல்ல பட்டி பவளண்ட பேரு பறந்தது நீதானே ராமா
தம்பி, இவங்கெல்லாம் மேலனுடைய ஆட்கள் தம்பி.